சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், தேமுதிகவின் விஜய பிரபாகரன் ஆகியோர் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்தனர். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஷ் கனியிடம் 5,09,664 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தோல்வியடைந்தார். அதேபோல நெல்லையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் புரூசிலிடம் தோல்வியடைந்தார். விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரிடம் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்குள் தேர்தல் வழக்கு தொடரலாம் என்ற நடைமுறையின்படி ஓ பன்னீர்செல்வம், நயினார் நாகேந்திரன், விஜய பிரபாகரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தனர். பின்னர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கட்சி தொண்டர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன், காவிரி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார், அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமையாகும், தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார்.